ஏண்டா மறுபடியும் காலி பட்டி கொடுத்த? அது உள்ள ஷீப் இருந்தது. பணம் முதல்ல காலி பெட்டின்னு சொல்லி உங்க கையில கொடுக்கல, அதுல தான்டா பணம் இருந்திருக்குது. யார ஏமாத்துறேன், நான் பறி கொடுத்த பெட்டியில பணம் இல்ல. அதுல பணம் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பெட்டியை பறிச்சுக்கிட்டு போனதே கல்கட்டா ஈஸ்வரன் தான். அதுல பணம் இல்லன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன தேடி வந்திருக்கேன். இப்பதான்டா புரியுது, அந்த கல்கட்டா ஈஸ்வரன் தான்டா பணத்தை தேடி இருக்கான். பெரிய மனுஷன் புத்திய பாத்தியா? ஷட்டா, அந்த பணத்தை நீ தானா தேடி இருக்கிற? வாழ்க்கையோட விளையாடாது, பணம் எங்க இருக்கு சொல்லிடுறா. நான் உனக்கு துரோகம் செய்வேன் நினைக்கிறியா? சத்தியமா அந்த பணத்தை நான் எடுக்கலடா, அது எங்க போச்சுன்னே தெரியல. தூக்க கழகத்துல எல்லாம் மறந்து போச்சுடா. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை செய்யடா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. அந்த பணம் பொட்டி பொட்டி தெரியலடா. வருது ஞாபகம் வருது, அடிச்சா ஞாபகம் வருது, அடிச்சா இன்னும் ஒரே ஒரு அடி கூட ஞாபகம் வந்துருச்சு. சொல்ற நாலு திருடங்கு ஒரே அடியா வந்து பணத்தை கொடுன்னு மிரட்டி நான் என்ன செய்யறது? நீ யோசிச்சு 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 சரி, காலி பெட்டியை கொடுத்து அவங்களை எல்லாம் ஏமாத்திடுறதுன்னு நினைச்சு நினைச்சு ஒரே அடி கூட நினைச்சு அந்த நோட் எல்லாம் எடுத்து கோட் பாக்கெட்ல வச்சு திணிச்சு 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 கோட்டை எங்க போட்ட? எங்க போட்ட? கோட்டை எங்கடா போட்ட? என்ன கேக்குற? எங்கடா போட்ட? ஒரே அடி கூட லாண்டரிக்கு போற அழுக்கு துணியோட அந்த பொட்டியில போட்டேன். அழுக்கு பொட்டியில போட்டியா? கேஸ் பொட்டி பாரு, கோட் இருக்கும், கோட்டை பாரு, பாக்கெட் இருக்கும், பாக்கெட்டை பாரு, நோட் இருக்கும். இதுல கோட்டையை காணுமடா? எப்படா அதுக்குள்ளதான் நடத்து? நானே ஒரு துணியையும் காணுமே. அந்த ரூபாய் எடுத்து வழக்கம் போல லாண்டரிக்கு போட்டிருப்பானா? சார் காஃபி. ஏய் இது உள்ள அழுக்கு துணி இல்ல, லாண்டரியில போட்டங்க. எந்த லாண்டரி? உதயபாலா லாண்டரி. இந்த பணம் பண்ற வேலையை பாத்தியா, எப்படி எல்லாம் வருது, எப்படி எல்லாம் போகுது. அந்த லாண்டரிக்காரனுக்கு அடிச்சது பாரு அதிர்ஷ்டம், 10 லட்சத்துக்கு கொடுத்து வச்சிருக்கான். ஆண்டவனுடைய லீலையே லீல. நான் போய் பார்த்து வந்துடுறேன். இல்ல நானும் வர்றேன். எங்க வந்த? உன்னை கேரோ பண்ண வந்தேன். கேரோன்னா என்னடா? ஆளை வெளியே விடாம மடக்கி வைக்கிறது. தாங்கள் கேரோ செய்வதின் நோக்கம் என்னவோ? ஏண்டா ராதா, உன்னை இந்த அறையிலிருந்து வெளியில விட்டாதானே 12 மணிக்குள்ள மாமா கிட்ட போய் படத்தை கொடுத்து ஏன் கிருஷ்ண கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை இங்கேயே அடைச்சு வச்சுட்டு 12:10க்கே நான் மாமா கிட்ட போய் மாமா சபதப்படி ஏன் கிருஷ்ண கிருஷ்ணாவை நான் கல்யாணம் காய்ச்சிக்க போறேன். இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுன ஏழை ஜூடோ மொட்டை காட்டு வேண்டாம். ஜூடோ மொட்டை ஏழை சொட்ட காட்டு நாங்க வெளியில போக கூடாது. அவ்வளவுதானே? நமக்கு வேண்டாம் வந்து வட உள்ள போயிடலாம். உட்கார்ந்துகிட்டே இருந்த அப்புறம் போர் அடிக்காது. சரி அப்ப நீ உட்கார். மிஸ்டர் நாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளைங்கிட்டு எனக்கு என்னடா பேச்சு? நீ என்ன கிருஷ்ண கிருஷ்ணாவா? அப்ப சீட் ஆடுமா? என்கிட்ட எப்பவுமே ரெண்டு இருக்கும். சீட்டு கூட ஆட தெரியுமா? என்ன அப்படி கேட்ட? அவர் தொழில சீட் ஆடுறது தானே, எப்பாவது தான் போட்டோ எடுப்பாரு. பொம்பளை கிடைச்சா அது அழகா வெச்சடமா ஷேப்பா கிடைச்சா தான் நான் எடுக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன நம்பியே சீட் எடுக்கிற கிருஷ்ணா, எனக்கு தான் ஜெயிப்பு வரணும். புள்ளிக்கு 5 ரூபா வச்சுக்குமா? காசு வச்சு நான் சீட் ஆடுறது இல்லை. நானும் அப்படிதான் பணம் போட்டு சீட் ஆட மாட்டேன். எனக்கு பதில நீங்களே பணம் போடுறதா ஆடுறேன். நீ வேற, நான் வேறையா, உன் பணம் வேற, என் பணம் வேறையா? கரெக்ட். சத்தம் எல்லாம் வந்து சேர்ந்துருவ.
சரதா சரி போ. எதுக்கும் நான் கதவை முன்ஜாக்கிரதையா சாத்திட்டு போறேன், உள்ள தாப்பா போட்டுங்க. பாத்ரூம் சார் இந்த மூலையில இருக்கு பாருப்பா. சரதா சார் சார் குழா ரிப்பேர் செய்ய போறாம்பு இருக்கு, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா. ஜூடா முட்டை போய் வழிகாட்டு எங்கேயாவது. ஆயிட்டு வர காரியம் முடிஞ்சது. வாடா இந்த ஞானமா இருக்கு சிகரெட் ஒரு பேக் வாங்கி போடுங்க. எங்க வருஷம் 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 அப்புறம் காசு என்னதான் ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ பணமா போலீஸா? லாண்டில இருந்து பணம் போயிடுச்சுன்னா உடனே போலீஸ் போன் பண்ணி எங்க ரூமுக்கு ஆள வர சொல்லு, நான் லாண்டரிக்கு போறேன். போன தொடப்படாது கொள்ளுவேன். ஜமீன்தார் ரூப திருட்டு அவருக்கே துரோகம் பண்ண பாக்குறான். அயோக்கிய பையன் ஏமா ஆசியா ஒரு நாளைக்கு சீட்டாடுறாங்க. ஆடிட்டு போட்டுமே உனக்கேடா போன தொட்ட கொள்ளுவேன். பணத்துடன் திரும்புகிறேன் சமாளி. ஏ எழுதி தலையா லட்சப்பால் என்ன நீ சமாளிக்கிறியா? என்னடா வாய்ந்த பக்கம் என்னடா இப்படி ஆகி போயிட்டால் சத்தாருக்குத்தாரா போயிட்டாண்டா? மச்சி இல்லன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்றியா எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? டேய் உன்ன தொலைச்சிருவேன். அடையாள் இளைஞர்கள் பொழுதுபோக்கு சங்கம் நடத்தும் 10 மைல் சைக்கிள் போட்டி, சைக்கிள் வீரர்களே புறப்பட தயாராக இருங்கள். Thank you.
கிருஷ்ணா பணத்தை